இண்டியன் டீம் உடனான தொடரின் மூலமாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் சம்பாதிக்கக்கூடிய தொகையின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இண்டியன் டீம் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளை விளையாடுது. வரும் ஜூலை 13 தொடங்கும் இந்த தொடர் ஜூலை 26 வரை நடைபெற உள்ளது. இந்தியன் டீமின் சீனியர் வீரர்கள் இப்ப இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துல இருக்கிறதுனால இளம் வீரர்களை கொண்ட இரண்டாவது டீம் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கு. இந்த டீமுக்கு ஷிகர் தவான் கேப்டனாகவும் புவனேஸ்வர் குமார் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த தொடர் தொடங்க இன்னமும் ஒருவார காலமே மீதம் இருக்கும் நிலையில் இலங்கை முன்னாள் வீரர் அர்ஜுனா ரணதுங்கா இந்தியன் டீமை எளிமைப்படுத்தும் வகையில பேசினாரு. இந்தியாவின் இரண்டாம் தர டீம் கூட விளையாடுவது இலங்கைக்கு அசிங்கம்னு சொன்னாரு. இந்த நிலையில் இந்தியாவின் இரண்டாம் தர டீம் தான் இப்ப இலங்கை டீமின் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க உள்ளது. தொடர் தோல்விகள், கொரோனா பிரச்சனை என கடும் நிதி நெருக்கடியில் உள்ள இலங்கை கிரிக்கெட் வாரியம் இந்தியாவுடனான போட்டியின் மூலமா மட்டுமே 89.7 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்ட உள்ளது. இது குறித்து பேசியுள்ள இலங்கை கிரிக்கெட் வாரிய தலைவர் ஷாமி சில்வா, முதல்ல இந்தியா கூட 3 போட்டிகள் கொண்ட தொடர் மட்டுமே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் BCCI கிட்ட கோரிக்கை வச்சு 6 போட்டிகள் கொண்ட சுற்றுப்பயணமா மாத்தணும். ஏன்னா கூடுதலா 3 போட்டிகள் நடத்துவதன் மூலமா சுமார் 4 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும். கொரோனா அச்சுறுத்தல் காரணமா இலங்கை டீம் விளையாட இருந்த பல தொடர்கள் கைவிடப்பட்டு உள்ளன. எனினும் நாங்கள் எந்த ஒரு வீரருக்கும் மாத ஊதியத்தை குறைக்கவே இல்லை, அவங்களுக்கு வழங்கப்படும் எந்த சலுகையும் குறைக்கப்படல. எனவே இந்த இக்கட்டான சூழல்ல வீரர்கள் சிறப்பாக விளையாடி டீமை முன்னேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.